अम्मा नल्ला सिग्नल पड़े सीकर में विवाह हो रहा है तेरा स्तु विवाह रहता है विवाह होना कल्याण नरकटम सोड़ रहे हैं जरिया बात यार है विवाह हो रहा है तेरा स्तु विवाह रहता है विवाह होना कल्याण नरकटम सोड़ रहे हैं याद वो रितर पट्टा पट्टा उन्हें निपांगे अपने पट्टा पट्टा उनका मूंजी ले याद मुड़ी अप्पे याद होना कि नमक கிறுக்கு சிறுக்கு வரேன் ஏறுங்க வார்த்தை பதனம் சொல்லுக்கு நிறைய வலிமை இருக்கு நெல்ல கொட்டுனா அள்ளிரலாம் சொல்ல கொட்டுனா அள்ள முடியாது நான் உங்களை தகாத வார்த்தைகள் எதுவும் பேச கிடையாது நானும் ஒன்னு சொல்லலையம்மா இந்த சிறுக்கு இதெல்லாம் நாரதர் பேசுற வார்த்தையா நல்லா ஒன்னே சொல்லலமா மூஞ்சிக்கு மோரை மாதிரி ஒழுங்கா பறிஞ்சு வச்சல கதை சொன்னா கதையை மட்டும் கதையை தான் சொல்றேன் இந்த சிறுக்கு நீ நினைக்கிற அதெல்லாம் பேச கூடியவங்க வரும்போது பேசுங்க நான் தரமா பேசுறேன் பேசி தான் பாக்கணும் நீங்க பேசுனதுலயே தெரிஞ்சு வச்சு உங்க தரம் என்னன்னு ஒரு வார்த்தை கூட நான் தவறாக பேசல ஆனா போட்டுக்கிறது நாரதர் வேஷம் பிரம்மச்சாரி வேஷம் பொம்பளைய பார்த்து சிரிக்கின்றது கிறுக்கின்றது பரவாயில்ல பேசிட்டு போங்க நீங்க கிறுக்கு இப்ப இருமா கிறுக்குன்னு என்ன தவறை கண்டுபிடிச்ச நீங்க பேசிட்டு போங்க பெரியவர் இருமா கிறீனா என்ன நீ படியா கிறீனா என்னமா अलगू उपचाल இப்படி ஒரு கரும்பிற்கே மூன்று முதல் சுவை கொடுத்திருக்கும் பொழுது என்னை வணங்கி வரவேற்றிருக்கின்றாய் தாயாக நினைத்து வணங்கினாயா தந்தையாக நினைத்து வணங்கினாயா குருவாக நினைத்து வணங்கினாயா தெய்வமாக நினைத்து வணங்கினாயா அல்லது விருந்தினராக நினைத்து வணங்கினாயா என்று தெரிந்து கொள்ளும் வகையிலே மரபது மரத்திலேறி மரபதை தோல் வைத்து மரத்தால் மரத்தை குத்தி மரபது மரத்தை கண்டு மரபது வழியே சென்று பலமனை கேகும் போது மரம் அது கண்ட மாதிரி மரபுடன் மரபடுத்தார் எப்பேற்பட்ட வரவேற்பு நீ எனக்கு தராவிட்டாலும் நீ தந்த இந்த வரவேற்பு மிகவும் அற்புதமானது என்னை வரவேற்று உன்னை வாழ்த்துவதின் கடமை அல்லவா ஆகையால் பூப்புளே உன் புன்னகையில் புல்வுளகினை கண்டேனம்மா பூப்புளே உன் புன்னகையில் புல்வுளகினை கண்டேனம்மா
विवरण महिचिया अमेदी कंडेड़ा
எந்த அளவுக்கு ஒரு அன்போடு இருப்பாரோ அதே அன்போடு என்னுடைய அப்பா என்னை வளர்த்திருக்கிறாரு. அவர் சொன்னாரு, நான் அந்த இடத்துக்கு வந்ததுனால என்ன தவறு இருக்கு? தாயர் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு இருக்கிறேன். அதனால அப்பா சொல்ல தட்டாதவ நான், அப்பா பேச்ச கேட்கறதுனால பெருமைக்குரிய உங்களை சந்திச்சிருக்கிறேன். தேவலோகவாசி அப்பேற்பட்ட நீங்க மகாலேஸ்வரி அந்த புறம் வரைக்கும் அனுமதி இல்லாமல் செல்லக்கூடிய தன்மை உடைத்த நீங்க, உங்களை யாரு சாதாரணமா பாத்திர முடியாது. அப்பேற்பட்ட தேவலோகவாசியவே சந்திச்சிருக்கக்கூடிய பெருமை யாருக்கு போய் சேரும் அப்படின்னா நிச்சயமாக எங்க அப்பாவுக்கு தான் போய் சேரும். என்ன காரணம்? அவர் சொன்னாரு, அவருடைய பேச்சை கேட்டு நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், அதனால எனக்கு பெருமை கிடைச்சிருக்கு. ஆனா அப்பா பேச்சை கேட்டு நீ எதுக்கு வந்தன்னு கேக்குறீங்களே, உங்களுக்கு இத பத்தி சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். என்ன தகுதி இல்லைன்னு நீ நினைக்கிற? அப்பா பேச்சை கேட்காத ஆள் நீங்க, நீங்க எல்லாம் எனக்கு அறிவுரை சொல்லலாமா? அப்பா பேச்சை கேட்காத ஆள் நான். ஆமா, கேட்கலைனால அதுக்கான காரணத்தை நிறைவேற்றிக்கிட்டு தெரியுமா? என்ன கேட்டீங்க? என்ன கேட்காம இருக்க? ஒரு நாளைக்கு ஒரு கழகம் பண்ணல அப்படின்னா இவருடைய தலையாகப்பட்டவர் ஆயிரத்தெட்டு சுக்குற வடிக்கும். இது எதுக்கு தேவையா? அப்பா சொல்ல கேட்டிருந்தா அதெல்லாம் தேவையா? சொல்லுங்க. நல்லதாம பொண்ணே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துலயும் தங்க முடியாம பரதேசியான ஒரு வாழ்க்கை, ஒரு நாளைக்கு கலகம் செய்தே ஆகணும். கலகம் செய்யறத தொழில் வேற சொல்லிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? கலகம் தான் பண்ணுறேன். ஏன் பண்ணணும்? ஆரம்பிச்சுட்டேன் பண்ணணும். ஏன்னா ஆயிரத்தெட்டு அண்டங்கள், ஒரு நாளைக்கு நான் ஒரு கழகம் பண்ணல அப்படின்னா ஆயிரத்தெட்டு சுக்குரா வெடிக்கல. அப்படி ஆயிரத்தெட்டு சுக்குரா வெடிச்சுச்சு அப்படின்னா ஆயிரத்தெட்டு அண்டத்துக்கு ஆயிரத்தெட்டு நாரவர் வந்துருவாங்க. ஒரு ஆளுகிட்டே சமாளிக்க முடியலையே. ஆயிரத்தெட்டு பேர் வந்தா என்ன? ஒரு நாரவர் வந்தாலே ஊரக எடுத்துருவாரு. அது எதற்காக வேறையா? எதற்காக சாபத்தை வாங்க? எதற்காக உன்னுடன்? ஏன்னா அவர் படைத்தவர்கள் முக்தி நாரி போ சொல்லி புத்தேஷன் அவங்களுக்கு பிறந்த பரசுராமர் என்று சொல்லக்கூடியவர், எந்த தந்தையுமே சொல்லாத ஒரு வார்த்தை, எந்த மகனுமே செய்யாத ஒரு காரியம் என்ன சொன்னாரு? முனிவராக போய் வெட்டிட்டு பெத்த தாயவே வெட்ட சொன்னாரு பரசுராமர். யோசிச்சாரா? கிடையாது. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக அப்பா சொன்னது அந்த இடத்துல கேட்டார் இல்லையா? கேட்டதுனால என்ன பெருமை கிடைச்சது? என்னச்சு இந்த புவிவேகத்துக்கு மாரியம்மன் அப்படிங்கிற ஒரு தெய்வம் கிடைத்தது. தெய்வம் உருவாச்சு இல்லையா? ஆக கேட்டதுனால அங்க காளியம்மன் அப்படிங்கிற தெய்வம் வந்துச்சு. கேட்டதுனால பெருமை இருக்குல்ல? சரி, தசரத சக்கரவர்த்தி சொன்னாருன்னு ராமன் என்ன செய்தாரு? காட்டுக்கு போனாரு. 14 வனவாசம் போனார் இல்லையா? யாராவது ஒரு அரச வாழ்க்கையை துறந்து பட்டாபிஷேகத்தை துறந்து எனக்கு எந்த ஒரு செல்வந்தமான ஒரு வாழ்க்கையை வேணாம் அப்படின்னு தந்தை சொன்ன ஒரே காரணத்துக்காக வனவாசம் போவாங்களா? அதை சொன்ன ஒரு காரணம் இருக்கட்டுமா, ஆனா அந்த ராவணனை அழிக்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு பெருமை அந்த அசுரனை அழிக்க வேண்டும். ராமனுக்கு 4 நாள் கிடையாது. ஏன்னா அன்னைக்கு ராமன் என்ன பண்ண அப்படின்னா, ராவணனை அழைத்து விட்டு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டும் பொழுது அங்க இருந்த அந்த செல்வ வனங்களை பார்த்து ஸ்ரீராமனை இப்படி ஒரு அழகுமிக்க நாடா அப்படின்னு அன்னைக்கு ஸ்ரீராமனே பார்த்து ஆச்சரியப்பட்டு பொறாமப்பட்டானா. அப்பேற்பட்ட அந்த இலங்கையாகப்பட்ட அந்த நாடு இன்னைக்கு பொருளாதாரத்துல சிக்கி சின்ன புண்ணம் ஆகிக்கிட்டு இருக்கு. பாத்தீங்களா, ஒரு காலத்தை அப்படி இருந்த நாடு இந்த காலத்து எப்படி இருக்கு? நான் என்ன சொன்னேன், முக்திய நாடி போங்க அப்படின்னு சொல்லி புத்திய சொன்ன எல்லாருக்கும் இல்ல வேணா அது இம்சை, இந்த இம்சையை விட்டுட்டு நீங்க நல்லதத்தை தேடி மோட்சத்தை தேடி போங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் வழி சொல்லி அனுப்புனேன். யார பார்த்து போய் இம்சை? நீங்க சொல்லலாமா? நான் கதையை தாமா சொல்றேன். அப்புறம் இந்த இம்சன்றீங்களே? எல்லா பக்கம் போமா. யார் அது? ஒழுக்கமா பேசுங்க சுவாமி, பெண்களுக்கு தான் ஜாட பேசுறோம். யாராவது நான் தவற ஏதாவது? நீங்க முறையா பேசக்கூடிய ஆளு, முறையா பேசுங்க. நான் முறையா தான் பேசுறேன். கண்ணாடி வீட்டுல இருந்து கொண்டு கல்ல இருந்தோம்னா அடுத்த கல்ல நம்ம வீட்டுல தான் வந்து விழுங்க. அதை பார்த்து பேசுங்க. பாப்போம் பாப்போம். அதுக்காக இந்த மூட்டை பூச்சிக்கலாம் இந்த வீட்டை கொடுத்துற வரைக்குமா? நாங்க மூட்டை பூச்சி நினைக்காதீங்க, நினைச்சா ரத்தத்தை புரியாம விடாது. நான் புடிச்சு நசுக்கிட்டு போயிருவேன். நசுக்கிறாளா பாத்துருப்பீங்க? இங்க ஒண்ணு நீதானம்மா, உலகத்துல தலைய கொடுத்தாச்சு. இந்த இடத்துக்கு பயந்தா முடியுமா? இந்த இடத்துக்கு வந்துட்டா எனக்கு ஆமா போறாள் தான் எனக்கு தேவை. அப்ப நான் சொல்றவங்க நீ ஒத்துக்கான ஆமா போடுறேன். ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யலைன்னா சிரசு வெடிச்சு போயிடும். சரி இல்லையா? சிரசு மகன் சிரசு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டீங்க? அதனால எப்படியா ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செஞ்சிருவீங்க? எப்படியாவது உங்க தலை தப்பிக்கணும். உங்க தலை தப்பிக்கணும்னா நீங்க யார் தலை வேணாலும் உருட்டுவீங்க. எனக்கு உன் தலையை தானே உருட்டும். அதுதான் சொல்றேன், நீங்க என் தலையை உருட்டெல்லாம் வந்திருக்கீங்க. ஆனா நான் உங்க தலையை உருட்ட உருட்டும் உருட்டி அனுப்பி விட்டுருவேன். பாப்பா கையாதே பேசிக்கங்க. பாப்பம்மா இந்த ஜாட பேசுறது இதெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்கணும்? அப்படித்தான் பேசுவேன். உன்னால முடிஞ்சா பேசிப்பாரு. அப்படித்தான் பேசுவேன். ஆமாம்மா. ஏன் உங்களுக்கு புரிஞ்சவனுக்கு ஏன் அவளை மண்டை கிடையாது?
சரியில்லை மடியில கணம் இருக்கிறாங்களா இருந்தது. இதே பாண்டு மன்னர் சொன்னா தன்னுடைய பிள்ளையான சகாதேவனை பார்த்தப்பா நான் வாங்கிய வரம் என்னுடைய சுண்டு விரலாகப்பட்டதை எடுத்து நீ உட்கொண்டு அப்படின்னா எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உனக்கு தெரியும் அப்படின்னு தன்னுடைய மகனான சகாதேவனை பார்த்து சொன்னா. மற்ற நான்கு பிள்ளைகளும் கேட்கல, ஆனா சகாதேவன் மட்டுமா சொன்னான். சகாதேவன் கேட்டான், எல்லாத்திலையும் தான் சொன்னேன். அம்மா எல்லாரும் போரே நடக்காது அப்படின்னு சொல்லி இருங்க. என்ன பண்ணா பேசி முடிச்சுக்கிற அப்புறம் நீங்க பேச வாய்ப்பு நான் தர்றேன். சரியா பயப்படாதீங்க, அந்த பிள்ளை எதுவும் இடையில கேட்டுருமோ அப்படின்னு. பயமா என்ன பெருமை கிடைச்சது? எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கட்டறிஞ்சா இல்லையா? அப்ப இதை விட மிகப்பெரிய பெருமை வேற ஒண்ணு இருக்கா இல்லையா? ஏயாதி மன்னன் கேட்டான், என்ன கேட்டான்? இளமை பருவத்தை கேட்டான். பிள்ளைகள் யாருமே கொடுக்கல, கடைசி பிள்ளையான பூரு என்று சொல்லக்கூடிய மட்டும் கொடுத்தான். அப்ப ஏயாதி மன்னன் யாருக்கு சாபம் கொடுத்தான்? இளமை பருவத்தை தராத பிள்ளைகளுக்கு தான் சாபம் கொடுத்தான். அந்த பூரு என்று சொல்லக்கூடியவன் தந்தை சொல்ல மதிச்சான், அதனால அவனுக்கு பெருமை கிடைச்சதா இல்லையா? இன்ன வரையும் வரலாறு அவனை பெருமையா பேசுதா இல்லையா? ஆக தந்தையுடைய சொல்ல கேட்டா என்னைக்குமே பெருமை தான். தந்தையுடைய சொல்ல கேட்காத நீக்கெல்லாம் ஒரு ஆள்னு எனக்கு வந்து அறிவுரை சொல்லக்கூடாது. வந்தம்மா கையை கட்டி வாயை பொத்தி, அம்மா வள்ளி இதுக்குதாம்மா வந்திருக்கிறேன், இதுதாம்மா காரணம் அப்படின்னு சத்தம் இல்லாம சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். அந்த அப்படித்தான் பேசுவேன், நான் இப்படித்தான் தகத்துவேன், இந்த பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது. ஒரு நிமிஷத்துல அசிங்கப்படுத்திட்டு போயிட்டே இருப்பேன். மரியாதையா பேசணும். முடிஞ்சா முடிஞ்சு. ஏன்னா அன்னைக்கு புத்திய சொன்னேன், அவன் கேட்கல. இது மாதிரிதான் பாருமா, சொர்க்கத்துல இருந்தவங்க சந்தோஷமா இருந்தாங்க, இந்த நரகத்துல இருக்கவங்க நாம இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே, இதுக்கு என்ன காரணம்? நாமளும் அந்த சொர்க்கத்தில் உள்ள செல்வ மத்தம் இதெல்லாம் அனுபவிக்க முடியாதா அப்படின்னு ஏக்கத்தில் இருந்தாங்க. அப்ப சிவபெருமான் நரகத்துக்கு வர்றாரு. அப்ப நரகத்தில் உள்ளவங்க பூரா சிவனை பார்த்து கேட்கிறாங்க, சிவனே நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோமே, எங்களுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஏதாவது நல்வழி இருக்கா? அதற்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் சிவன் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய அண்டாவை எடுத்துட்டு வந்து அதுல சக்கரை பொங்கலுக்கு நெய் முந்திரி பருப்பு எல்லாம் அதெல்லாம் போட்டு அந்த நரகத்துல வச்சுட்டு இத நீங்க கைய மடக்காம சாப்பிட்டு முடிக்கணும். எப்படி கைய மடக்காம சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சொர்க்கத்துல இடம் உண்டு அப்படின்னு சிவன் சொல்லிட்டு போயிட்டாரு. பொங்கல கொடுத்துட்டு எங்க போறாரு? சொர்க்கத்துக்கு போறாரு. அங்கேயும் போய் இதே மாதிரி பொங்கல் கொடுத்துட்டு கைப்படாம, அதாவது கைய மறக்காம நீங்க சாப்பிட்டு முடிச்சிருங்க அப்படின்னு சொர்க்கத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். நரகத்தில் உள்ளவங்க என்ன பண்ணாங்க, சிவபெருமான் சொல்லிட்டாரு இந்த பொங்கல் சோறை எப்படி சாப்பிடுறது, கைய மறக்காம சோறை இல்லணும்னா கை மடங்கித்தான் ஆகும், இதை எப்படி சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் இதை எப்படா சாப்பிட முடியாம யோசனை பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனா சொர்க்கத்தில் உள்ளவங்க போய் என்ன பண்ணிட்டாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. சிவன் வந்தார், முதல் நரகத்தில் போய் பார்க்கிறார். ஆஹா எப்பா என்ன சாப்பிட்டீங்களா, நல்லா சாப்பிட்டீங்களா பொங்கச்சோறு அப்படின்னு கேட்டார். அவரு சொன்னாங்க, நாங்கள் சாப்பிடல, நீங்க தான் கையை மறக்காம சாப்பிடணும்னு சொன்னீங்களே, நாங்கள் கையை மறக்காம எப்படி சாப்பிட்றது அப்படின்னு நரகத்தில் உள்ளவங்க கூட சொன்னாங்க. சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அவங்கள போறான், அங்க போய் பார்த்தா எல்லாரும் அந்த பொங்கச்சோரை சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அப்ப அவங்களை பார்த்து எப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் அவங்க சொன்னாங்க, நான் அவளுக்கு ஊட்டினேன், அவ எனக்கு ஊட்டினா, அவர் அவருக்கு ஊட்டினாரு, அவர் அவருக்கு ஊட்டினாரு அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி ஊட்டி விட்டோம் அப்படின்னாங்க.
அப்ப எடுத்து மாத்தி ஊட்டும் பொழுது கை மடங்காது. அப்பதான் சிவன் சொன்னார், இந்த நரகத்துல உங்க பார்த்து பாத்தீங்களா, அப்ப சொர்க்கத்துல உள்ளவங்க எப்படி அறிவாளிகளாக இருக்கின்றார்கள், அது மாதிரி நீங்களும் ஊட்டியிருந்தா இந்த சொர்க்கத்துல வந்து இருக்கலாம் அப்படின்னு சிவராகப்பட்டவர் அன்னைக்கு சொன்னார். அது மாதிரி இப்படி போகணும் அப்படிங்கிற வழிமுறையை தான் நான் அன்னைக்கு சொன்னேன். அதனால எனக்கு அந்த சாபம் கிடைச்சிச்சு. அதான் தந்தை சொல்ல மீறினாரு அப்படின்னு ரொம்ப ரொம்ப விவரம் தெரிஞ்ச மாதிரி பேசுற. நிறைய குடம் ததுமமா குறை குடம் ததுமமான்னு பார்த்தா குறை குடம் தான் குத்தோடும். இன்னொரு குடம் இருக்கு வெறும் குடம், பாக்குறதுக்கு நல்லா அழகா தோரணையா இருக்கும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, ஆனா உள்ள ஒண்ணுமே இல்லைன்றது சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா பேசக்கூடிய பேச்சு என்னைக்குமே வினயமான பேச்சாக இருக்கலாம், விவரமான பேச்சாக இருக்கலாம், ஆனா எந்த பேச்சாக இருக்கக்கூடாது, வெட்டி பேச்சாக இருக்கக்கூடாது. ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் மேடையில் பேசிக்கிட்டு இருந்தார். ஆரம்பத்திலே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மேடை கலைஞர்களுக்கெல்லாம் உண்டான ஒரு ஏக்கம் என்ன அப்படின்னா அந்த கைத்தட்டல்கள் தான். இவரும் மூணு மணி நேரமா மூச்சு விடாம பேசுறார். பேசுனா கூட்டத்தில் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஆனா யாருமே தலையாட்டவும் மாட்டாங்க கைதட்டவும் மாட்டாங்க. இவருக்கு ஒரு மன வருத்தம், பேசிக்கிட்டே இருக்கிறாரு ஆனா எண்ணம் பூரா அதுல தான் இருக்கு. எத்தனையோ கருத்துக்கள் சொல்றாரு, எத்தனையோ உயர்ந்த கருத்துக்கள் மகாபாரதத்துல இருந்து ராமாயணத்துல இருந்து அத்தனை கருத்துக்களையும் சொல்றாரு, ஆனா எதுக்குமே அவங்க யாருமே எந்த ஒரு இதுவும் சொல்ல மாட்டாங்க, கை கூட தட்ட மாட்டாங்க. உடனே அவர் அந்த எண்ணத்தோடய இருந்தவர் என்ன செய்தாரு, மூணு மணி நேரமா பேசி முடிச்சுட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொன்னார், இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன், நன்றி வணக்கம் அப்படின்னு தான் சொன்னார். கடைசியில உள்ள ஒரு ஆளு பயங்கரமா கை தட்டினாப்ல. இவர் இந்த மேடை கலைஞருக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு, ஆஹா மூணு மணி நேரம் மூச்சு விடாம பேசணும், ஒருத்தர் கூட கைதட்டாம அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் கைதட்டினாரே அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தோஷம். இருந்தாலும் அந்த கைதட்டினார் பார்த்தீங்களா, அவரை கூப்பிட்டார், இங்க வாங்க ஐயா, நான் இவ்வளவு நேரம் பேசினேன், மூணு மணி நேரமா நான் பேசியும் யாருமே எனக்கு கைதட்டல, ஆனா நீங்க ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் எனக்கு கைதட்டினீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் எத்தனையோ கருத்துக்கள் சொன்னேன், இந்த கருத்துல உங்களுக்கு எந்த கருத்து மிகவும் பிடிச்சிருந்து நீங்க கைதட்டினீங்க நான் தெரிஞ்சுக்கிறலாமா அப்படின்னு ஒரு ஆசையோடு கேட்டார். அப்பதான் அந்த கை தட்டின ஆள் சொன்னாரா, அதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி, நீங்களும் மூணு மணி நேரம் மூச்சு விடாம பேசுனீங்க, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் புரியல, ஆனா கடைசியில ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா, இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன், நன்றி வணக்கம்னு. அப்பாடா முடிச்சுட்டு நினைச்சு கை தட்டினேன் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, பேசக்கூடிய பேச்சு இடம் பொருள் ஏவல் இருக்கிறாங்க, எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்ற வரைமுறை இருக்கு. விட்டு கொடுத்து வாழ்ந்தவர்கள் கெட்டு போவதில்லை, இது உண்மை, சத்தியமான உண்மை. ஆனா உழைப்பதனாலேயே உயர்வு கண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சும்மாவே உட்கார்ந்துருந்தா பெருமையான இடத்திற்கு போயிட முடியுமா? இப்ப நான் வீட்டிலேயே எங்க அப்பா பேச்ச கேட்காம உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னா தேவலோக வாசியான உங்களை சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குமா? அப்ப என்ன அப்படின்னா இப்படித்தான் ஒருத்தர் இருந்தான். அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, உழைக்காமையே வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு நினைச்சவன். இப்ப அதுக்கு என்ன செய்யறான், நிறைய பேர் இப்படிதான் ஜோதிட சாஸ்திரங்களை எல்லாம் நம்புவாங்க, சில பேருக்கு நம்பிக்கை இருக்கும் சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது. அப்ப அவன் என்ன செய்யறான், ஒரு ஜோதிட சாஸ்திரம் பார்க்கிறவர்கிட்ட போய் சொல்றான், ஏன் அந்த மாதிரி உழைக்காமையே முன்னேறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, நான் பெரிய செல்வந்தரா பெரிய பணக்காரன் ஆகணும், அதுக்கு நீ என்ன வேணாலும் சொல்லுங்க நான் கேட்கறேன்ட்டான். அப்ப அந்த சாஸ்திரம் படிச்சவர் சொல்றாரு, பா பெரிய பணக்காரன் ஆகணும்னா வேற ஒண்ணும் கிடையாது, உழைப்பே உயர்வு, நீ நல்லா உழைச்சு சம்பாதி, அதுலயே நீ பெரிய பணக்காரன் ஆயிடுவேன்னு அந்த சாஸ்திரம் படிச்சவர் சொல்றாரு. ஆனா இவன் கேட்க மாட்டான், உழைக்கணுமா, அது முடியாம தானே ஓன்ட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், வேற ஏதாவது உபாயம் சொல்லியான்னு கேட்ட உடனே அப்பத்தான் அந்த சாஸ்திரம் படிச்சவர் பாக்குறாரா, இவன் அப்பேற்பட்ட ஆளா அப்படின்னு நினைச்சிட்டு அப்பதான் சொன்னார, கதியற்றவனுக்கு இறைவனே துணை அப்படின்னு இருக்கிறாங்க. பேசாம நீ சாமியை தானே கும்பிடு, சிவாய நம என்று சிந்திப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்னன்னு இருக்கிறாங்க. ஆக அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று தினமும் நீ அவரை வணங்குப்பா பூஜை செய்து அப்படின்னு சொன்ன உடனே இவன் உழைப்பு உழைக்கவே சோம்பேறித்தனம் பண்றவன், கோயில்ல போய் சாமியை கும்பிடுவானா, ஐயய்ய கோயிலுக்கு அம்பு தூரம் போகணும், அப்படியெல்லாம் நான் போக மாட்டேன், வேற ஏதாவது உபாயம் சொல்லு. அப்பதான் அந்த சாஸ்திரம் படிச்சவர் பாக்குறாரு, என்னடா கோயிலுக்கு போறது கூட வேற சோம்பேறித்தனம் பண்ணுவாங்க, மன நிம்மதி கிடைக்கிற ஒரே இடம் ஆலயம் தான், அங்கேயே போக மாட்டேன்றானே, இவனுக்கு என்னத்த சொல்றது அப்படின்னு. அப்ப மறுபடியும் என்ன சொல்றாரு, சரிப்பா கோயிலுக்கு போய் தான் இறைவனை கும்பிடணும் கிடையாது, எங்கும் இருப்பவன் இறைவன், நீ பேசாம வீட்டிலேயே தினமும் அந்த சிவபெருமானை கும்பிட்டு வா அப்படின்றாரு. இவன் பாக்குற தினமும் கும்பிடணும், வீட்டுல கும்பிடணும்னா தினமும் குளிக்கணும், இவன் குளிக்கிறதுக்கே சோம்பேறித்தனம் பண்றவன், ஆஹ் தினமும் வீட்டுல எல்லாம் குளிச்சுட்டுலாம் சாமி கும்பிட முடியாது, வேற ஏதாவது சொல்லு சுலபமா சொல்லியான்றான்.
இதுக்கு மேல சுலபமா என்ன தவறா சொல்றது அப்படினு மனசு வெறுத்து போய் சொல்றாரு. பேசாம நான் சொல்றத கேளு. பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய இந்த முப்பட்டை ஆகப்பட்டது. நீ சாமியே கும்பிட வேணாம். பேசாம திருநீரை எடுத்து திருநீரிட்டார் கெட்டார்னு இருக்கிறாங்க. இந்த திருநீரை எடுத்து முப்பட்டையை போட்டுக்கடா, அது மூலமாவது உனக்கு நல்ல புத்தி கிடைக்கும்ன்றார். ஐயைய திருநீர் அப்படி கையை வச்சு எடுத்து அதெல்லாம் என்னால முடியாது, வேற ஏதாவது சுலபமா சொல்ல. ஏண்டா பட்டம் போடுறது கூடவா முடியல? சரி நீ பட்டம் போட வேணாம், யாராவது ஒருத்தர் பட்டம் போட்டு வந்து நிப்பாங்க. அப்படி பட்டம் போட்டவங்க மூஞ்சிலையாவது முடி, அப்பயாவது உனக்கு நல்ல புத்தி வருதான் பாப்போம். யாரம்மா சொல்ற? அவனை பார்த்து சொல்ற. அவர் கோவம் வந்துருச்சு. கதை சொல்றீங்க, கோவம். நீ பட்டம் போட வேணாம், யாராவது பட்டம் போட்டு வந்து முன்னாடி நிப்பாங்க. ஆக பட்டம் போட்டவருடைய முகத்திலையாவது முடிடா, அப்பயாவது உனக்கு நல்ல புத்தி கிடைக்கும் சொன்ன உடனே இவனும் பாக்கிறான், சரி நம்மளும் கொஞ்சம் அதிகமா தான் போறோம் போல. சரி பட்டம் போய் யாரோ ஒருத்த மட்டம் போட்டு வருவான், அதை பாக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு ஒத்துக்கிட்டான். இவன் ஏன் ஒத்துக்கிட்டானா, இவன் வீட்டுக்கு எதிர வீட்டுல இருக்கிறவன், அனுதினமும் சிவபிரமனை வணங்கி விட்டு பட்டம் போட்டுக்கு இருக்கிறவன், நன்றாக உழைக்க கூடியவன். அப்ப இதை நினைச்சு இவன் சரின்னு சொல்லிட்டான். அன்னையில இருந்து என்ன செய்யறது, காலையில எழுந்திருக்கிறது, எதிர்த்த வீட்டுல அவன் வேலை கிளம்பும் இல்லையா, விவசாயம் பாக்குறதுக்காக போவான், அவன் முகத்தை பாக்குறது, வீட்டுக்குள்ள வந்து படுத்துக்கிறது, மறுபடியும் எந்திரிக்கிறது, காலையில அவன் முகத்தை பார்க்க வேண்டியது, வந்து படுத்துக்கிறது, இப்படியே அனுதினம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அதே மாதிரி ஒரு சமயத்துல வந்து அவன் இருக்கானான்னு பார்க்கும்பொழுது அந்த பட்ட போட்டவன் என்ன செஞ்சான், நிலத்தை உழுகிறதுக்காக வேகமாகவே அன்னைக்கு போயிட்டான் விடியற் காலையிலேயே. இவனுக்கு ஒரே பதட்டமா போச்சு, ஐயோ தினமும்ல பார்க்கணும், இவன் நிலத்தை உழுகிறதுக்கு இவ்வளவு வேகமாவா போய் தொலைவான், இவன் முகத்துல முழிச்சாதானே நம்மளுக்கு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு நினைச்சவன் நேரம் நிலத்துக்கே போயிருவோம் அப்படின்னு அவன் விவசாயம் செய்யக்கூடிய அந்த நிலத்துமாகப்பட்டதுக்கு அருகில வந்துட்டான். இப்ப இதற்கு இடைப்பட்ட தருவாயில இந்த பட்ட போட்டவன் பாத்தீங்களா, போன பாத்தீங்களா, விவசாயம் பண்றதுக்கு அவன் ஏர்முனையை கொண்டு விழுகும் பொழுது நிலத்துல ஏதோ தட்டுப்படுது, என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு நிலத்தை தோண்டி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு புதையலாகப்பட்டது கிடைக்குது. இந்த பட்ட போட்டவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இப்பதான் சொல்றான் சிவபெருமானே, தினமும் உன்னை நினைச்சு நான் பூஜை பண்ணேன், நான் என்னுடைய ஏழ்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீ எனக்கு கொடுத்த பரிசா இது அப்படின்னு சந்தோஷமா இருக்கிறான். அந்த புதையல் எடுத்து கையில் எடுத்து இறைவனை வணங்கி நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த பட்டை போட்டவனை பார்க்க போனான் பார்த்தீங்களா முருத்தன், அவன் நேரம் போனவன் இந்த பட்டை போட்டவனா பார்த்துட்டான். பட்டை போட்டவனை பார்த்தா ஆனால் மூதேவி கையில் இருக்கிற புதையலை பார்க்கல. இவன் என்ன செஞ்சான், பட்டை போட்டவனை பார்த்துட்டோன்ற சந்தோஷத்தில் ஆஹா பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னு கத்த, பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னு கத்த. அதுக்கு அந்த பட்டை போட்டவன் என்னன்னு சந்திரிமா போச்சு, கையில் இருக்கிற புதையலைத்தான் பார்த்துட்டேன் போல. ஏன்னா நிலத்திலிருந்து கிடைப்பது அனைத்துமே அரசாங்கத்துக்கு தான் செஞ்சோம், இவனும் பார்த்துட்டானே அப்படின்னு அவன் என்ன செய்தான், அப்பா இங்கே வா, நீ பார்த்தது பார்த்துட்ட, இந்த புதையலை ஆளுக்கு சரிபாதியா பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு ஒண்ணுமே செய்யாத அந்த சோம்பேறி பையலுக்கு பாதி புதையலை கொடுத்து அனுப்பினான். அப்பத்தான் இவன் நினைச்சானா, பட்டை போட்டவனை பார்த்ததுக்கே பாதி புதையல் கிடைச்சிருக்குது, தினமும் அனுதினமும் இந்த சிவபெருமனாகப்பட்டவரை வணங்கணும், முப்பட்டை அணிந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு ஒரு சிறப்புகளை அடையணும் அப்படின்னு நினைச்சான். எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, யாருக்குமே இந்த இறைவனுடைய பக்தி ஆகப்பட்டது இருக்கணும், அது உண்மையான பக்தியா இருக்கணும் இல்லையா, இறைவனை நம்பினவர் யாருமே கைவிடப்படார் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். உழைப்பில்லாம உயர்வு காணணும் அப்படின்னு நினைச்சா அது யாராலையுமே முடியாது. அதுக்காக சொல்ல வந்தேன் சுவாமி, நீங்க பேசுங்க. உழைப்பில்லாம உயரணும் அப்படி யாராலும் முடியாது அப்படின்னு நல்ல கருத்து சொல்லுங்க. பாராட்டக்கூடிய விஷயம் இப்படிதான் பாருங்க, ஒரு விவசாயி அதே காலையில் எந்திரிச்சா கலப்பு மாடு எடுத்துக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு காட்டுக்கு உழுவ போயிட்டான். அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சான், காட்டுக்கு மாட்டை பிடிச்சிக்கிட்டு போயிட்டான். வீட்டில் இருந்தவன் மனைவி பிள்ளைகளோட இருக்கான். இவன் என்ன பண்ணுறான், மட்டமலாக படுத்திருக்கா, இந்த பரணி அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் அமைச்சிருப்பாங்க, இந்த பரணியை பார்த்துட்டு இவன் என்ன நினைக்கிறான், ஆகா நம்ம புருஷன் நம்மளை இந்நேரத்தில் விட்டுப்பட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டானே, யாரை கூட்டிகிட்டு போக போகிறானோ என்னமோ தெரியல அப்படின்னு நினச்சி இந்த பரணி கீழே விழுந்தா நம்மளை நம்ம பிள்ளை விட்டு செத்து போயிடுவோமே அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணிருக்கா, ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருந்திருக்கா. என்னடா அதிகாலை நேரத்தில் இப்படி ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்காளே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க ஊர்க்காரங்களாம் வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு அடி ஏண்டி அழுகிற, ஏதாவது காரணத்தை சொல்லு அப்படின்னு ஊர்ல உள்ளவங்க கேட்கிறாங்க. இங்க பாரு நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம், அவன் இதுக்கு இதுக்கு நடந்துகிட்டே அழுதுகிட்டு இருக்காளே, என்ன காரணம், அடி ஏன் அழுகிற அப்படின்னு கேட்டாங்க. இவன் எதுவுமே சொல்லல. சரி காட்டுக்கு உழுக போன புருஷன் உழுத முடிச்சு சாயந்தரம் போல வர்றேன், வந்தவனே சாயந்தரம் வரைக்கும் அழுதுகிட்டுதான் இருக்கிறேன். அப்ப ஊருக்காரங்க அப்புறம் சொன்னாங்க, ஏப்பா என்னன்னு தெரியல, உன் பொட்டாட்டி அழுதுகிட்டே இருக்கா, கேட்டாலும் பதிலும் சொல்ல மாட்டேங்கிறேன்,
அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் அவன் வந்து கேட்டேன், அடி ஏண்டி அழுகிற, உன்னைய தாண்டி கேட்கிறேன், எதுக்கு அழுகிறேன்னு கேட்டேன். அப்பதான் அவன் சொன்னான், நீ வாட்டுக்கு போயிட்ட, இந்த பரணி கீழே விழுந்து நாங்க செத்து போயிட்டா நீ இன்னொரு பொண்டாட்டியை கட்டிட்டு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிற அப்படின்னு இவ கேக்குறேன். அது பெண்களுக்கே உரிய குணம், சந்தேக குணம். அப்படி கேட்ட உடனே அவன் சொன்ன, நீ கவலைப்படாத, இங்க வா, பேசாம கீழே இந்த சாக்க பிடிச்சுட்டு நில்லு அப்படின்னு சொல்லி கீழே ஒரு சாக்க விரிச்சு பிடிச்சிக்க இன்னைக்கு சொன்னேன். மேல ஏறின, மேல ஏறி என்ன பண்ண, அந்த முடிச்சு அவுத்தான், முடிச்சு அவுத்து விட்டு அங்கிருந்த நெல்லை பூரா கீழே கொட்டி விட்டான். அப்ப அந்த பரணினுடைய எடை குறைஞ்சிருச்சு. குறைஞ்ச இனியாவது நீ சந்தோஷமா இரு, இனிமே அழுகாத அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ண, நம்ம கொண்டாடித்த அப்படி இருக்காளா, கேணச்சரிக்கையா, இல்ல வேற யாரும் இப்படி இருக்காங்களா, ஒன்றும் தெரியாது அப்புறியா, நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி வேற ஊருக்கு போறேன், யார் வேற மாதிரி பெண்கள் இப்படி இருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு. அங்க போய் பார்க்கும்போது ஒருத்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, பெரிய கூடை ஒன்ன வச்சுக்கிட்டு இங்கிட்டு போக அங்கிட்டு போக இந்த கூடை அப்படியே தாங்கி பிடிச்சுக்கிட்டே தெரிஞ்சிருக்கான். இவன் பார்த்தேன், என்னடா இது, இவ கூடையை வச்சுக்கிட்டு இங்கிட்டும் அங்கிட்டுமா ஓடிக்கிட்டே இருக்காளே, என்ன காரணம், சரி போவோம். இன்னைக்கு நமக்கு கிடைச்ச கிறுக்கு சிரிக்கு வார்த்தை பதனம், சொல்லுக்கு நிறைய வலிமை இருக்கு. நெல்ல கொட்டுனா அள்ளிடலாம், சொல்ல கொட்டினா அள்ள முடியாது. நான் உங்களை தகாத வார்த்தை எதுவும் பேச கிடையாது. நானும் ஒண்ணு சொல்லலையம்மா, இந்த சிறுக்கி இதெல்லாம் நாரதர் பேசுற வார்த்தையா, நல்லா ஒன்னே சொல்லலம்மா. நானு கதையை தமிழ் சொன்னேன், என்ன சொன்னேன், யாராவது பட்ட பொட்டவங்க வந்திருப்பாங்க, அவனையா பாரு, அவனுக்கு நல்ல புத்தி கிடைக்கும். இந்த நானும் ஒண்ணு தவறான கதையை சொல்லலை, இந்த வார்த்தையை தான் சொன்னேன். ஏண்டா முட்டா பயலே, மூஞ்சியும் போறை மாதிரி இழுத்து பயலே, பட்ட பொட்டவனை பாடுற அப்பதான் அவனுக்கு புத்தி வரும் சொன்னேன். இல்ல இல்ல சொன்னீங்களா, சொல்லிட்டு மண்டபடி முடிஞ்சுல ஆய உடச்சே அப்படுவேன். அதே பாசிக்க என்ன வரும்போது பேசுங்க, நான் தரமா பேசுறேன், பேசுறேன் பேசுங்க. கோபம் வருது, பேச கோபம் வருது, ஆரப்படுறான். ஆமா இவங்க பேசும்போது மட்டும் இடிக்குது, நாங்க பேசும்போது இடிக்கும் இருக்கு. உடனே நான் பேசாம இல்ல, என்னோட இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு சொன்ன, அப்ப மட்டும் நான் பேசாம இருந்தேன், இப்ப மட்டும் உனக்கு சங்கடமா இருக்காங்க. வள்ளின்னு வந்துட்டு பாவன் அப்ப அவன் என்ன பண்ண, இவன் இந்த பக்கம் இந்த பக்கம் கூட தூக்கிடுத்துறாளே, என்ன காரணத்துக்காக தூக்கி எடுத்துறா அப்படின்னு சொல்லி, சரி அவகிட்டே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி, ஏமா இந்த பக்கமா அந்த பக்கமா அந்த கூட தூக்கிட்டே தெரியும், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி போய் கேட்டேன். அப்ப சொன்ன, நான் வீடு கட்டி 10 வருஷம் ஆச்சு, இந்த சூரியனை பிடிச்சி வீட்டுக்களை விடணும்னு சொல்லி இந்த கூடையில எப்படியாவது பிடிச்சி வீட்டுக்களை விட்டுருவோம், வெளிச்சம் இல்ல அப்படிங்கிறத சூரியனை பிடிக்கிறக்கா அங்கிட்டு திரும்ப ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. அப்பதான் நினைச்சேன், சரியான கிரிக்கி இவன், இன்னைக்கு மாட்டினவ இவன், இவளை நம்ம கேளுங்க, மரியாதை இல்ல உங்களுக்கு, இந்த பக்கம் வழக்கமா பேசுங்க, என்ன பேசுறீங்க நீங்க, என்னமா வழக்கமா அது, அப்புறம் என்ன அப்பா நீங்க கோவம் வருது, நான் ஏதா பேசுறேனா, சம்பந்தம்னா பேசக்கூடாது, நான் அப்படிதான் பேசுறேன், கதையை முடிச்சுங்க, அதே தான் சொல்றேன், நான் அப்படி கைய கடிக்கிட்டு பள்ளி கொடுத்த பிள்ளைய பாடம் படிக்கிற மாதிரி ஓரண்ண ஒண்ணு இரண்டு ரெண்டு பேச முடியாது, நீங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துறேன், அங்க ஒரு கடப்பாறை வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வரேன், நீ விளைவிக்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன், ஒரு கடப்பாறை எடுத்துட்டு வந்தேன், அந்த கிழக்கு பகுதியை காட்டு அப்படின்னு சொன்னேன், கிழக்கு பகுதியை காட்டேன், இது வேற ஆள்னா வேற மாதிரி பேசுவேன், ஏன்னா நீ எனக்கு பெத்த பிள்ளை மாதிரி ஆகிப்பிட்ட, அதனாலதான் நான் கொஞ்சம் மாத்தி பேசுறேன். வந்தேன், வந்தோடனே செவத்துல என்ன பண்ணா,
ஒரு சன்னல் அளவுக்கு ஓட்டை போட்டேன். அப்ப என்ன பண்ணா அந்த செவரு இடிக்கிற மாதிரி தெரிய பெரிய ரொம்ப தரமானதா இருக்கு. அப்புறம் சரி கொஞ்சம் போரு ஒரு சேனல் வீட்டில் ஒரு சாமான் வச்சிருக்க அதை போய் எடுத்துட்டு வரேன் சொல்லி திரும்ப போய் என்ன பண்ண ஒரு சின்ன ஒளி எடுத்துட்டு வந்தேன். சரியா அந்த செவத்தை உடைச்சு ஜன்னல் வச்சு கொடுத்துட்டு வந்தேன். அப்ப சூரியனே என்ன பண்றா நம்ம தான் கெட்டிக்காரி அப்படின்னு நினைச்சு சூரியனை போய் பிடிச்சி கூடையில பிடிச்சி உள்ள விடுறோம் நினைக்கிறாங்களாம். அது மாதிரி அந்த பகுதியில் நம்ம அந்த கதை போயிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக நான் இவ்வளவு நேரம் உனக்கு மதிப்பு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். தங்கத்தை உரசி பார்க்கணும், தமிழ பேசி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தரத்தையும் பேசிதான் பார்க்கணும். நீங்க பேசுனதுலயே தெரிஞ்சு வச்சு உங்க தரம் என்ன. ஒரு வார்த்தை கூட நான் தவறாக பேசல. ஆனா போட்டிருக்கிறது நாரதர வேஷம், பிரம்மச்சாரி வேஷம், பொம்பளைய பார்த்து சிரிக்கின்றது கிறுக்கின்றது. பரவாயில்ல பேசிட்டு போங்க. என்ன தவற கண்டுபிடிச்ச நீங்க பேசிட்டு போங்க. நல்ல கலையரங்கம் அருமையான நாடகம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம மாந்தாக்குடியில. காலையில நாடகம் முடிஞ்ச உடனே நேரத்துல யார் யார் இருப்பா அப்படின்னா ஒரு 10 பெரிய மனுஷங்க உட்கார்ந்துருப்பாங்க. 10 பெரிய மனுஷங்களுக்குள்ளயும் ஒவ்வொன்றா பேசிக்கிருவாங்க. அப்ப அதுல ஒருத்தர் சொல்லுவாரு எத்தனையோ ஊர்ல நாடகம் நடந்திருக்கு ஆனா நம்ம ஊர்ல மாதிரி நாடகம் வள்ளி திருமணம் அடேங்கப்பா பிரிச்சு விட்டாயப்பா அந்த ராதா செல்வி ராதா செல்வி ஐயப்பனும் சேர்ந்து அருமையான கலைஞர்களை கூட்டிக்கிறது நல்லபடியா நடத்தி கொடுத்துட்டாங்கன்னு அதுல ஒரு பெரியவர் சொல்லுவார். அப்ப அதுல இன்னொரு பெரியவர் சொல்லுவாரு யாரோ அந்த சின்ன பிள்ளை வள்ளி பிள்ளையாம்லப்பா மனோரஞ்சனின்னு அடாடா எவ்வளவு மரியாதையா பேசுச்சு நாரதர. பாக்குறதுக்கு அழகாவும் இருந்துச்சு ரொம்ப அருமையா பேசுச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படி ஒருத்தர் சொல்லுவாரு. அப்ப அதுல இன்னொருத்தர் சொல்லுவாரு யாரையா அவன் சந்தனகுமார் நாரதர் மூஞ்சியும் முகரையும் பாரு இவெல்லாம் ஒரு ஆளு பேசுற பேச்ச பாரு வள்ளிய போய் கிரிக்கின்றேன் சிரிக்கின்றேன் அப்படின்னு நான் சொல்லல. அதுல ஒரு பெரியவர் சொல்லுவாரு நீ சொல்ல சொல்ற இல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அவர் சொல்லாமதான் சொல்லுவாங்கன்னு சொல்ல சொல்றேன். நீங்க எனக்கு தகப்பன் மாதிரி சரிங்க சொல்லுங்க. ஒரு காலமும் நான் ஜாட பேசி கூட உங்களை நான் மரியாதை எல்லாம் பேச மாட்டேன். கதை இருக்கு ஆயிரம் கதை இருக்கு. டேய் வாடா கர்ணனை கேட்டேன் துரியோதனை இங்க வாடா நானும் பேசுவேன். அது தேவையில்லை ஏன்னா நீங்க பெரியவர் என்ன செய்வேன் அந்த பத்து பேர் பேசுறாங்க இல்லையா அப்ப சொல்லுவான் நேத்து நடந்த திருவிழால எனக்கு அந்த மரியாதை செய்யல அதை செய்யல இதை செய்யல அந்த நாரதரை போட்டிருந்தா அப்படி பண்ணிருப்பாரு இந்த வள்ளியை போட்டிருந்தா அப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம எதையாவது சொல்லி இந்த 10 பேருக்குள்ளயும் சண்டையை இழுத்து விட்டுருவான். 10 பேர் நல்லா சிரிச்சு பேசிக்கிருந்தவங்க கொஞ்ச நேரத்துல பேச்சுவார்த்தை முத்தி கடைசி என்ன அடிச்சு மல்லு பாஞ்சு உருள ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அதுல ஒரு பெரியவர் சொல்லுவாரு அட பாவியலா இவ்வளவு நேரம் இந்த இடம் நல்லா தான் இருந்துச்சு இந்த வந்தேன் நாரதர் மாதிரி மூஞ்சிக்கு முகரை கலகத்தை இழுத்துட்டு போயிட்டேன் முட்டா பெயர் இந்த பேர் தான் உங்களுக்கு வேற எந்த ஒரு பெருமையான பேரும் கிடையாது. எங்க சண்டை நடக்குதோ எவன் போட்டு கொடுக்கறானோ எவன் கலகத்தை இழுத்து விடுறானோ அவனுக்கு பூராமே இந்த வந்துட்டேன் நாரதர் வேலை பார்க்க இந்த பேர் தான் உங்களுக்கு. நான் கேட்கிறேன் இந்த பூலோகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறாங்க மக்களுக்கு அக்னி காளியம்மன் ஆகப்பட்டவங்க இருக்கிறாங்க முருகனுடைய பேர் இந்த பூலோகத்துல பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா தெய்வங்களுடைய பெயரையும் வைப்பான். மாரியம்மனா இருந்தாலும் சரி காளியம்மனா இருந்தாலும் சரி முருகப்பெருமானுடைய பேர் 1000 பேர் இருக்கு அத்தனை பேரையும் வைப்பாங்க. அஞ்சனாருடைய பேர் வைப்பாங்க கருப்பசாமியுடைய பேர் வைப்பாங்க எல்லா தெய்வங்களுடைய பெயரையும் வைப்பாங்க. ஆனா இது நாள் வரைக்கும் எந்த ஊர்லயாவது பிறந்த குழந்தைக்கு
எங்கயாவது நாரதர்னு பேர் வச்சிருக்கிறாங்களா? ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க கூட தகுதி இல்லாத ஆள் நீங்க. உங்களுக்கு எல்லாம் எம்படி வாய்ஸ் விடாது, வெக்கமா இல்ல சொல்லுங்கண்ணே. உங்க பிள்ளைக்கு நீங்க நாரதன் பேர் போவீங்களா? விளங்காது, வச்சுக்கணும் விளங்காது அந்த இடம். அதுக்கு கூட தகுதி இல்லாத ஆள் நீங்க. சிரிச்சுக்கிறாரு வெக்கம் இல்லாம. இப்ப இம்பிட்டு பேச்சு பேசுறீங்களே, நான் உங்களை பார்த்த ஒரு விஷயம் கேக்குறேன். ஏன்னா கதை ஆயிரம் கதை பேசலாம், புராணம் தெரிஞ்சிருக்கணும். இந்த மேடைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா சகலமும் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது அப்படின்றத நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க. ஈரேழு பதினான்கு லோகத்துக்கு செல்லக்கூடியவர் நீங்க. அப்பேற்பட்ட முறையில உங்கள்ட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கலாம் இருக்கேன். கேட்கலாமா சுவாமி? கேளுமா. கேட்கலாமா? கேட்கலாம், பிரச்சனை இல்லையே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்ப வேற ஒண்ணும் கிடையாது. யதார்த்தமாக ஒரு விஷயம் சொல்லுவோம். பழமொழிக்கு ஆயிரத்தெட்டு காரணம் இருக்கு. ஒரு பழமொழி சொன்னோம்னா, சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும் அப்படிமாங்க. அதுல உண்மையான பழமொழி என்ன? சஷ்டிகள் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னா, சஷ்டியில் இருந்து சஷ்டி விரதம் இருந்தோம்னா அகப்பை என்று சொல்லக்கூடிய கருப்பையில் குழந்தை உண்டாகும். இதைத்தான் இந்த பழமொழியைத்தான் அப்படி சொல்லுவோம். ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு அப்படிமாங்க. அதுக்கு மகாபாரதத்தில் விளக்கம் இருக்கு. அதே மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம். தலைக்கு வந்தது தலைப்பாக கூட போயிருச்சு அப்படின்னா அதுக்கும் மகாபாரதத்தில் விளக்கம் இருக்கு. இப்படி ஒவ்வொரு பழமொழிக்கும் விளக்கம் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கெட்டது நினைக்கக்கூடாது. ஏன்னா செய்வினை செய்தாருக்கே அப்படிமாங்க இல்லையா? செய்வினை செய்தாருக்கே. வினை விதைத்தவன் வினை இருப்பான், திணை விதைத்தவன் திணையத்தான் இருப்பான். ஆக செய்வினை செய்தாருக்கே அப்படின்னா அந்த ஒரு விஷயத்திற்கு என்ன விளக்கம்? இதுக்கு மகாபாரதத்தில் விளக்கம் இருக்கு. தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலைன்னா சின்ன பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல. என்கிட்ட இவ்வளோ நேரம் வாய்கிலேயே பேசுனது தப்புன்னு மன்னிப்பு கேட்டு உள்ளவங்க. இதுதான் நியாயம்மா? என்ன சொல்லுங்க, நான் வரும்போதே கூப்பிட்டுட்டார அவங்கள. வல்லாலப்பட்டி போறதுக்கு நூறு ஓவா வேற தனியா ஆட்டோ காசு அன்பளிப்பு கொடுத்துடுவாடா. செய்வினை செய்தவரோடு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அது மகாபாரதத்துல துரியோதனாகப்பட்டவன் காலமணி என்று சொல்ற ஒரு முனிவனை அழைத்து யாகவனத்தை சொல்கின்றான். அந்த யாகத்துல ஒரு பூதம் வருகின்றது. அந்த பூதம் கேட்குது, முனிவனே என்னை அழைத்த காரணம் என்ன அப்படின்னு. அவன் சொன்ன, பாண்டவர்கள் அஞ்சு பேர் இருக்காங்க, அந்த ஐவரையும் நீ போய் அழித்து விட்டு வா சொல்லி பூதத்தை ஏவி விட்டான். இந்த பூதத்திடமிருந்து காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக, பாண்டவர்களை காப்பதற்காக யமதர்மனை என்ன பண்றான், ஒரு மாய மானாக மாறி பாஞ்சாலி முன்னால விளையாண்டுகிட்டு இருக்கான். அப்ப பாஞ்சாலி என்ன பண்ண, இந்த மானை எனக்கு பிடிச்சு கொடுங்கன்னு கேட்கிறான். ராமாயணத்துல சீதை எப்படி ஸ்ரீராமரிடம் மாய மானமா மாறி வந்த மாரிசனை கேட்டாலோ அதை போன்று இவளும் கேட்கின்றான். உடனே என்ன பண்ண, பீமனாகப்பட்டவன் அந்த மானை துரத்தி செல்கின்றான். மானு போற மாதிரி போச்சு, போயிட்டு மறைஞ்சிருச்சு. அங்க போய் இந்த மானை விரட்டிட்டு போன வேகத்துல அவனுக்கு நீர் தாகம் எடுத்தது. அங்கே ஒரு நச்சு பொய்கை, அந்த பொய்கையை போய் தண்ணி அள்ளி பருக போறான். அங்க ஒரு அசரீரி கேக்குது, பீமா நீ சாதாரண ஆள் கிடையாது, பதினாறாயிரம் யானை பலம் கொண்டவன் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு நீ தண்ணியை பருகலாம். அப்படி தண்ணியை, அதாவது பதில் சொல்ல நீ தண்ணியை குடிச்ச அப்படின்னா நீ இறந்து விடுவாய் அப்படின்னு அசரீரி கேக்குது. இவன் என்ன பண்ண, இந்த அசரீரிலாம் இதெல்லாம் ஒரு ஆளா, இதெல்லாம் என்ன சொல்றது நம்ம கேக்குறது அப்படின்னு நினைச்சு, ஏமா மறைக்கிற, நீ எதுக்கு எடுத்தாலும் மறைக்கிறியம்மா. ஆஞ்சி நம்ம பிள்ளை தானே பேசாம எனக்கு கொஞ்சம் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். ஆமா, அப்படி
பீமனாகவே பதில் சொல்லாம இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுமா அப்படின்னு நினைச்சு ஒழுங்கா பேசுங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அதான் சொல்றேன் நல்ல பூதம் தான் அழகான பூதமா இருக்கு ஆனா என்ன கெட்ட என்னமா இருக்கு என்ன பண்றது ஏன் அது கொள்றதுக்கு வந்துச்சு அந்த பூதம் நல்ல அழகான பூதம் தான் பூதம்னா எப்பேற்பட்ட பூதம் ஆனா கொள்ளக்கூடிய எண்ணம் அதற்கு இருந்தது வல்லாளவட்டி பூதம் அது பேரு பாத்துச்சு ரெண்டுமே வல்லாளவட்டி பூதம் பாத்துட்டு அது ஒரு குட்டையில ஒரு அது புளி சாதம் இது பூதம் அப்படி ஒவ்வொருத்தரா கைய தூக்கி பாக்குது அது என்ன சொல்லுச்சு நான் போவே உயிரோடு இருந்தா கொண்டுருவேன் உயிரற்றவனாக இருந்தாக்க திரும்ப வருவேன் உன்னையே கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பூதம் வந்துச்சு அந்த முனிவன்ட்ட தூக்கி பாக்குது ஒவ்வொருத்தான் கையை காலையும் தூக்கி பாக்குது எல்லாரும் இறந்து கிடக்கிறார்கள் இன்னைக்கு பாருங்க ஒரு அண்ணனோ தம்பியோ ஏதோ ஒரு சகோதரோ சகோதரிகளோ ஏதாவது ஒரு அதிரி விபத்து ஏற்பட்டுச்சோ ஏதோ ஒன்று ஆச்சு அப்படின்னா ஆயிடுச்சு அப்படின்னு அந்த செய்தியை கேட்டோடனே மூர்ச்சியாகி விழுந்துருவாங்க மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க தான் ஆடா விட்டாலும் தன் சதை ஆடும் அப்படின்னு அந்த வகையில நாலு பேரும் மயங்கி கிடக்கிற அதை பார்த்த உடனே தருமரும் மயங்கி விழுந்துட்டாரு இதை பார்த்த உடனே அதே நேரத்துக்கு அந்த பூதம் வந்துச்சு எல்லாரும் மயங்கி கிடந்தாங்க திரும்ப வந்துச்சு அந்த யாகம் நடத்திய அந்த முனிவனவே வந்து அந்த பூதம் பழி வாங்குச்சு அப்ப செய்வினை செய்தாரோடு அன்னைக்கு செய்வனை வச்சா யாரு துரியோதனாகப்படும் காலமுனி என்று சொல்லக்கூடிய அந்த முனிவனை வைத்து அந்த முனிவனவே அந்த பூதம் வந்து கொன்றுச்சு அப்ப ஏவல் பண்ண நீ போ பூதமே போய் அந்த பாண்டவர்களை கொன்று விட்டுவா அப்படின்னு அது மாதிரி அன்னைக்கு அப்படி நடந்துச்சு இதுதான் செய்வினை செய்தாரோ அப்படின்னு நீ சொன்ன ஒரு விஷயம் நீ கேட்டப்ப நான் கேள்வி கேட்பேன் ஆயிடு போகுது பரவாயில்ல என்ன தலைவரை கேட்கலாமா மக்கள் திருப்பி மகேசன் திருப்பி உங்களை உத்தரவோட ஒரே ஒரு சின்ன கேள்வி அங்க இங்க நான் போகல நீ சொன்ன விஷயத்திலிருந்து நான் கேட்கிறேன் பாண்டு மன்னனாகப்பட்டவன் சகாதவன் என்னுடைய உடம்ப சாப்பிடறேன் அவங்க சாப்பிட போயிட்டாங்க ஆனா சகாதவன் மட்டும் அந்த சுண்டு வரல சாப்பிட்டான் அதே மாதிரி இறக்கக்கூடிய தர்வாயில இந்த துரியோதனாகப்படும் கடைசி நேரத்துல இந்த அஞ்சு வரல ஒவ்வொரு வரலாம் பணிஞ்சுக்கிட்டே இருந்தேன் அப்படி இப்படி இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தேன் சார் இதெல்லாம் மேடையில் சொல்றீங்க அஞ்சு வர பிணைஞ்சியா நீ தான் சொல்லிவிட்டு இந்த அஞ்சு வரல எப்படி பணிஞ்சுக்கிட்டே இருந்தேன் சும்மா சொல்லாதே என்ன காரணம் சங்கடமா இருக்குல்ல வேற இடத்துக்கெல்லாம் போகல நீ சொன்ன அந்த சுண்டு வரல வச்சு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் திருவாரூர் ஏன் அப்படி அந்த கடைசி நேரத்தில் அஞ்சு வரலையும் அப்படி தொட்டு தொட்டு பார்த்து பேச பணஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன காரணம் எங்க கட்டிக்கிற பிள்ளை எட்டு பிடிச்சு பேசி பார்ப்போம் எப்படி இறந்தான்னு கேட்டா சொல்லலாம் அவனை யாரு கொன்னான்னு கேட்டா சொல்லலாம் ஏன் அவன் கைய கைவிரல பாத்துக்கிட்டு இருக்கிறதையும் எதுக்காக அப்படி பாத்துக்கிட்டதா என்ன காரணம் காதை சுருங்குறதையும் தலையணுன்றது இதெல்லாமா விளக்கமா நான் சொல்ல முடியும் தெரியுமா தெரியாதா தலைவர் சொல்ல சொல்லுங்க இதுக்கெல்லாம் அங்க காரணம் இருக்கு போர்க்களத்துல கை விரல இப்படி பாத்துக்கிட்டு இருந்தானா
தன்னுடைய சண்டை போட்டதுனால கையில் இருக்கக்கூடிய மோதிரம் எல்லாம் விழுந்துருச்சான்னு பாத்துருப்பேன். ஒரு ஒழுங்க சொல்றியா காந்தாரியுடைய பார்வை படக்கூடாதுன்னு நான் ஏதாவது ஒரு எண்ணங்கள் அகப்பட்டது மனதுல இருக்கும், அந்த ஆதங்கத்தின் காரணமாக உயிராகப்பட்டது போகாது. அப்ப துரியோதனம் அதே மாதிரி இருக்கும் பொழுது அப்ப தர்மர் கேட்டார், என்னடா உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆதகம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு விரலுக்கும் ஒரு விளக்கத்தை சொன்னா, காலதாமதம் ஆயிருச்சு, கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். முதல் விரலுக்கு சொல்றேன், விதுரன் கைவில் ஒடிந்தாலும் அப்படின்றான். விதுரனா யாரு? துரியோதனுடைய சித்தப்பா. இந்த விதுரனாகப்பட்டவன் வில்லுக்கு விஜயன் அப்படிமாங்க. ஆனா விஜயனை விட வில்லுக்கு விதுரன் என்று சொல்லக்கூடியதான் முழுமையாக பிறந்தான். அப்பேற்பட்ட வில்வித்தையில சிறந்தவன். அப்பேற்பட்டவனுடைய சித்தப்பனை பார்த்து துரியோதனை ஒரு முறை தரமற்ற ஒரு வார்த்தையாகப்பட்டதை சொல்லிட்டான். அரண்மனை பனிப்பெண்ணுக்கு பிறந்தவர் விதுரர். ஆக வேசிக்கு பிறந்தவனே என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை சொன்ன உடனே விதுரனுக்கு கோபம் வந்து என்ன செய்யறாரு, மகாபாரத போர்லயே நான் கலந்துக்கிற மாட்டேன்டா, உனக்காக உண்மையா உழைத்துக் கொண்டிருக்கேன், என்ன பார்த்த அந்த வார்த்தையை கேட்ட, ஆக என்னுடைய வில்வித்தை ஆகப்பட்டது உனக்கு பயன்படாம போகட்டும், கையில இருக்கிற வில்ல ஒடிச்சு போட்டுட்டு கோபத்தோட அரண்மனை விட்டு போயிட்டாரு. அப்ப போர்க்களத்துல தன்னுடைய சித்தப்பாவான விதுரன் நினைச்சு வேதனை படுறான். ஆகா, நம்ம சித்தப்பா மட்டும் கூட இருந்திருந்தார் அப்படின்னா நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது அப்படின்னு முதல் விரடக்கான ஆதங்கம். இரண்டாவது விரலுக்கு என்ன சொல்றான், மெய்முனிவன் மகன் காவாதாதாலும் அப்படின்றான். மெய்முனிவன் யாரு? துரோணாச்சாரியார். எதற்காக மெய்முனிவன்? உண்மையை மட்டும்தான் நம்புவார், உண்மையை தான் பேசுவார். ஆக மெய்முனிவன் மகன்னா துரோணாச்சாரியாருடைய மகன் அஸ்வத்தாமன். துரியோதனுக்கு கர்ணன் எப்படி நண்பனோ அதே மாதிரி அஸ்வத்தாமனும் நண்பன். ஆனா பீமனுடன் துரியோதனன் போர் புரியும் பொழுது அஸ்வத்தாமன் அந்த இடத்துல இல்ல. ஏன், எங்க போயிட்டான் அப்படின்னா, அவனையும் ஒரு சமயம் அந்த துரியோதனாகப்பட்டவன் சந்தேகப்பட்டு வார்த்தையை சொன்னான், நீ எனக்காக கிருஷ்ண பரமாத்மாவிடம் என்னை எதிர்த்து நீ சத்தியம் பண்ணி கொடுத்துட்ட, அவங்களுக்கு ஆதரவாகத்தான் நீ இருக்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னதுனால கோபத்தோடு அவனும் போயிட்டான். ஆக தன்னுடைய நண்பனான அஸ்வத்தாமன் மட்டும் இந்த இடத்துல இருந்திருந்தான் அப்படின்னா தனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது அப்படின்னு அஸ்வத்தாமனை நினைத்து இரண்டாவது அவர்களுக்காக அதங்கப்படுறான். மூன்றாவது அவர்களுக்கு என்ன சொல்றான் அப்படின்னா, கதிரவன் மகன் நாகத்தை மறுமுறை விடாததாலும் அப்படின்றான். கதிரவன் யாரு? சூரியன். சூரியனுடைய மகன் யாரு? கர்ண. ஆக இந்த கர்ண மட்டும் நாகாசுரத்தை ஒரு முறைக்கு மறுமுறை பிரயோகிச்சிருந்தா அப்படின்னா அர்ஜுனா அங்க கண்டிப்பா இறந்திருப்பான். அது அங்க நடக்கல. காரணம் என்ன? கர்ணனுடைய தாயான குந்தி தேவி கர்ணன்ட்ட ஏற்கனவே சத்தியம் வாங்கிட்டாங்க. என்ன சத்தியம்? நாகாசுரத்தை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தணும்ன்ற சத்தியம். கர்ணன் ஒரு முறை பயன்படுத்தினான், ஆனா அது பிரயோஜனம் இல்லாம போயிருச்சு. கிருஷ்ண பரமாத்மாவுடைய சூழ்ச்சியின் காரணமாக தேர்க்காலம் எதுவாக அழுத்தினாரு, அர்ஜுனுடைய தலைக்கு வந்த அந்த நாகாசுரமாகப்பட்டு தலைப்பாக கூட போயிருச்சு. அப்ப மறுமுறை பிரயோகிச்சிருந்தானா கண்டிப்பாக அர்ஜுனா இறந்திருப்பான். அதை கர்ணன் செய்ய தவறிட்டான். ஆக தன்னுடைய நண்பனான கர்ணனை நினைத்து இந்த விரலுக்காக மூன்றாவது விரலுக்கான ஆதங்கத்தை சொல்றான். நான்காவது விரலுக்கு என்ன சொல்ற அப்படின்னா, புனித நதிகளில் இறங்கி நீராடாததாலும் அப்படின்றான். தன்னை நினைச்சு நொந்துக்கிறான் இவன் துரியோதனன். அவனுடைய காலத்திற்கு சரி எந்த ஒரு புனித நதிகள்லையோ புனித தீர்த்த யாத்திரைகளோ போனது கிடையாது. அப்படி ஒருவேளை நான் சென்றிருந்தால் கூட நான் செய்த பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போயிருக்கும், அதன் மூலமாகவாது இந்த நிலைமை எனக்கு ஏற்படாமல் இருந்திருக்கும் அப்படின்னு தன்னையே நினைச்சு நான்காவது விரலுக்காக நொந்துக்கிறான். ஐந்தாவது விரலுக்கு என்ன சொல்றான் அப்படின்னா, இதுதான் எல்லாவற்றிற்கும் முதல் காரணமாக இருக்கக்கூடியது, புனித தன்மை வாய்ந்த திரௌபதியாகப்பட்டவளை மானபங்கப்படுத்தியதாலும்ன்றான். ஐவருக்கும் அழியா பத்னி, மகாலட்சுமியுடைய அம்சம், தீயிலிருந்து தோன்றியவ. ஆக அப்பேற்பட்ட பத்னியான திரௌபதியாகப்பட்டவளை, பாஞ்சாலியாகப்பட்டவளை பத்து பேர் பார்க்கும் பொழுது சபையில வைத்து துகிலுரைந்தது மட்டுமில்லாம கூந்தலை பற்றி இழுத்து தன்னுடைய துணை மீது அமர வச்சா. அப்பதான் திரௌபதி சாபம் கொடுத்தா. எந்த துணை மீது அமர வைத்தாயோ அந்த துணை விளக்கப்பட்டு தான் நீ சாபம் என்று சொல்லக்கூடிய சாபத்திற்கு ஆளானா. அப்ப தன்னுடைய ஐந்தாவது விரலுக்காக திரௌபதியை நினைச்சு வந்துக்கிறான், இந்த மாதிரி ஒரு இழிவான செயலை மட்டும் நான் செய்யாம இருந்திருந்தேன் அப்படின்னா
இந்த போருக்கான அவசியமே இருந்திருக்காது அப்படின்னு ஐந்து விரலுக்கும் ஐந்து காரணங்களாக விதுரன் கைவில் ஒடிந்ததாலும் மெய்முனிவன் மகன் காவாததாலும் கதிரவன் மகன் நாகத்தை மறுமுறை விடாததாலும் புனித நதிகளில் இறங்கி நீராடாததாலும் புனித தன்மை வாய்ந்த திரௌபதியாகப்பட்டவளை மாணவங்க படுத்தியதாலும் தாண்டா எனக்கு இந்த நிலைமை அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் துரியோதனை உயிர் போச்சு. இதான் நீங்க கேட்டதுக்கான விளக்கம், ஒத்துக்கிறீங்களா? நல்ல விஷயம், பாராட்டுங்க. நன்றி. நன்றிண்ணா. பருவம் இது என்ன தெரியுமா? பிள்ளைங்கிலி விடுறது தொட்டிலையும் ஆட்டி விடுறது கவனிச்சுக்கிறவங்களா? சொல்லுங்க. மங்கை பருவம், அழகுள்ள பருவம்மா. இருந்தாலும் ஆபத்து இருந்ததுமா? என்ன தெரியும் ஒரு உலகத்துல எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் யாரையா பார்த்து இரண்டாம் தரமா போச்சுங்க? அப்படி இல்ல, பெண்ணாக பிறப்பிடுத்தீங்கல்ல, நீங்களே பொம்பளையா மாதிரி தலை கட்டிக்கங்க. நீ இருக்கும்போது நானே மாறுறேன். இரண்டாம் தரமா போறோம்னா எப்படி கோவருது? என்னைய பார்த்து கையில உனக்கு பொருளை கொடுத்துறேன். ஒரே அடியில கூட்டி கொடுப்பது பத்து குட்டி பேர் கொடுக்கிற விட்டாய் நாகரிகம் சூரிய சமத்திரத்தை உன்னை அவர்களை இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். உள்ள போய் சென்று வருகிறேன். நாராயணன் நாராயணன் நாராயணன். உள்ள போய் அந்த ஏகே பாரிசவன் எடுத்துட்டு வந்துருங்க. பிரச்சனை பெருசாகிற மாதிரி இருக்கு. குட்டி அணை வந்துருச்சுல பாரு, நல்லா கத்திரிக்காய் கைகள் முடிச்சு பேச்சு. ஏமா இந்த ஆளை வச்சு அரை மணி நேரம் முடியல, எப்படிதான் போயிட்டாருமா? கத்தாதமா, காதுலாம் அடைக்குது. எப்படி பேச்சு பத்தீங்களா? என்ன சொல்ல வரேன்னு கேளுமா? வாய திறந்தா மூட மாட்டேமா. சொல்லுங்க. நான் தான் கேக்குறேன், முருகனை உண்மையிலேயே பிடிக்கலையா? எங்க முருகனை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? இப்படி எல்லாம் பேசினாதான் இருங்கம்மா. இப்ப நான் ஒரு கிளியப்பேன், முருகனத்தையும் பிடிக்கல, அவங்க தம்பி மணிகண்டனையுமா பிடிக்கல. ஐயோ, உள வச்சிட்டானே குடும்பத்துல.